பொறியாளர்கள் கூட்டம், குமரன் சில்க் கடைக்கு சீல், சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. அதிக அளவுக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் சேர்ந்ததை தடுக்காததை காரணம் காட்டி சென்னை டி நகரில் உள்ள குமரன் சில்க் கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். கொரோனா பரவாமல் தடுக்க சமூக இடைவெளி, சானிடைசர் வழங்குவது உள்ளிட்ட உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வணிக நிறுவனங்களுக்கு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் இந்த உத்தரவை முறையாக பின்பற்றாமல் வாடிக்கையாளர்கள் சில கடைகளில் அதிகமாக கூடுவதாக புகார்கள் வந்தன. எனவே விதிமுறைகளை பின்பற்றாத வணிக நிறுவனங்கள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்டவற்றை கண்டறிந்து சீல் வைக்க தனி அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அதிகாரி தலைமையிலான குழுவினர் நேரடியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இந்த நிலையில்தான் டிநகர் பகுதியில் உள்ள குமரன் சில்க் கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் இன்று சீல் வைத்தனர். இன்று காலை கடை திறந்திருந்த நிலையில மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் சென்று பார்த்து அங்கு கூட்டம் அதிகமாக இருந்ததால் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களை வெளியேற்றி ஷட்டரை இழுத்து மூடி அதன் மீது சீல் வைத்தனர். ஏற்கனவே சென்னை டிநகரில் சில முன்னணி ஜவுளி கடைகளை சீல் வைத்து மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். பிறகு அவர்கள் முறையீடு செய்து உரிய சமூக இடைவெளியை கடைபிடிப்பதாக உறுதியளித்த பிறகுதான் கடைகள் திறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சென்னை மாநகராட்சி வித்தியாசமாக செயல்பட்டு வருகிறது. பிற மாநகராட்சிகள் இந்த அளவுக்கு கடுமை காட்டுவதில்லை. பெங்களூரில் கூட்டம் கூடுவதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது பண்டிகை காலம், எனவே ஜவுளி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். எனவே மாநகராட்சி அதிகாரிகள் இனிமேல் தங்கள் கெடுபிடுகளை அதிகரிப்பார்கள் என்பதால் அனைத்து கடைகளும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.